நவராத்திரி வந்தால் வீட்டில் கொலு வைக்க வேண்டும், சுண்டல் செய்ய வேண்டும், வீட்டிற்கு வருபவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் வெற்றிலை கொடுத்து வரவேற்க வேண்டும், நைவேத்தியம் செய்ய வேண்டும் என்ற விஷயங்களெல்லாம் நமக்கு அத்துப்படி. ஆனால் ஏன் கொலு வைக்க வேண்டும், ஏன் பல வகையான பொம்மைகளை அடுக்க வேண்டும் என்பதற்கான ஆன்மீக காரணத்தை தெரிந்து வைத்திருக்கிறீர்களா? தேவி பராசக்தி, அவள் இது பூவுலகம் முழுவதும் ஆட்சி செய்கின்றாள். யாதுமாகி நின்றாய் காளி என்று பாரதி பாடுகின்றார். புல், பூண்டு, புழு, கிளி, பறவைகள், நத்தை, ஓடு, ஆமை, யானை, குதிரை, மனிதர்கள் என்று எல்லா உயிரினங்களுக்கும் நிறைந்திருக்கின்றாள் அந்த ஆதி பராசக்தி. ஆக அனைத்து உயிரினங்களிலும் ஜடப்பொருட்களிலும் அவளை காண வேண்டும் என்பதற்காகவே கொலு வைக்கப்படுகிறது. கொலுவிற்கு சிலை ஜோடிப்பு என்ற ஒரு பெயரும் உண்டு. சிலை என்றால் சக்தி. சக்தியை அலங்கார பொம்மை வடிவங்களில் செய்து வழிபடுவதற்கே கொலு என்று அழைக்கப்படுகிறது. கொலு வைத்தால் மட்டும் போராது, உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் தன்னுயிர் போல் எண்ணுகின்ற மனப்பான்மையை வளர்த்து கொள்வதற்கே இந்த நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. கொலு முழுக்க முழுக்க பெண்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்டது. சிறு குழந்தைகளை ராமராகவும் கிருஷ்ணனாகவும் யசோதையாகவும் ராதையாகவும் லக்ஷ்மியாகவும் சரஸ்வதியாகவும் அலங்கரித்து கொலுவுக்கு அழைத்து வருவார்கள். அப்போது எல்லா தெய்வங்களும் இந்த குழந்தை வடிவத்தில் நம் வீட்டிற்கு வருகின்றன என்று சொல்லி வீட்டில் உள்ளவர்கள் மகிழ்வார்கள். அந்த குழந்தைகளுக்கு சுண்டலும் பொறிகடலையும் மற்றும் பல பலகாரங்களையும் கொடுத்து அவர்களை தெய்வமாகவே கருதி வழிபடுவார்கள். கொலு அமைக்கும்போது எந்த திசையில் வைக்க வேண்டும், எத்தனை படிகள் அமைக்க வேண்டும், எந்தெந்த படியில் எந்தெந்த பொம்மைகள் வைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு கணக்கு இருக்கிறது. சாதாரணமாக 5 படி, 7 படி, 9 படி, 11 படி என்று ஒற்றை வரிசையில் வைத்து கொண்டே செல்வார்கள். பொதுவாக 9 நாட்கள் நவராத்திரியை குறிக்க 9 படிகளை அமைப்பதுதான் உத்தமம். கொலு மேடையை கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி இருக்கும்படி அமைக்க வேண்டும். மனிதன் மண்ணிலிருந்து தோன்றினான் என்பதை குறிக்க முதற்படியில் மண், செடி, கொடி, தாவர வகைகளை அடுக்க வேண்டும். மனிதன் தன் மனதில் உள்ள கெட்ட எண்ணங்களை படிப்படியாக விட்டு நல்ல எண்ணங்களை வளர்த்து உயரிய நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகவே கொலு வைக்கப்படுகிறது. 2வது படியில் சங்கு, நத்தை போன்ற ஓர் அறிவு உயிரினங்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும். எதையும் நத்தை போல் சங்கு போல் நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதற்கே இந்த படி அமைக்கப்படுகிறது. 3வது படியில் பூச்சி வகைகள், சிலந்தி, கரையான் புற்று, எறும்பு போன்றவற்றினுடைய பொம்மைகளை அடுக்கலாம். 4வது படியில் வண்டு, நண்டு, தேனி போன்ற சுறுசுறுப்பான 4 அறிவு உடைய உயிரினங்களின் பொம்மைகளை வைப்பது நலம். 5வது படியில் மிருகங்கள், பறவைகள் போன்ற பொம்மைகளை வைக்கலாம். மிருகங்களின் குணத்தை விட்டு பறவைகள் போல் சுதந்திரமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதே இதன் நோக்கம். 6 அறிவு படைத்த மனிதனுக்கு உரிய இடம் 6வது படி. 5 படிநிலைகளை கடந்து 6வது படிக்கு மனிதனை வந்ததை குறிக்க மனித பொம்மைகளை வைக்கலாம். 7வது படி மனிதர்களிலிருந்து உயர்ந்த மகான்களுக்கு பொருத்தமான இடமாகும். விவேகானந்தர், புத்தர், அரவிந்தர் போன்ற மகான்களினுடைய பொம்மைகளையும் குருநானக் போன்றவர்களுடைய சிலைகளையும் அங்கு வைக்கலாம். 8வது படி தேவர்களுக்கு உரியது. தெய்வ நிலையை அடைந்த ஆண்டாள், ராதை, கண்ணன் போன்றவர்களுடைய சிலைகளையும் நவகிரகங்களையும் மகான்களையும் வைக்க வேண்டும். 9வது படி பிரம்மா, விஷ்ணு, சிவன், நவகிரகங்கள் மற்றும் தேவர்களுடைய சிலைகளை வைக்கின்ற இடமாகும். கலசத்தையும் அங்கு வைக்கலாம். நடுவில் தேவியுடைய சிலையை வைக்க வேண்டும். சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி போன்ற முத்தேவிகளையும் சிவன், பிரம்மா, விஷ்ணு போன்றவர்களோட சிலைகளையும் வைக்க வேண்டும். நடுவில் சக்தி ஸ்வரூபிணியாகிய சர்வ அலங்கார பூஜிதையாகிய தேவியை எழுந்தருளச் செய்ய வேண்டும்.
பூரண கும்பத்தை மாவிலைகளோடு அலங்கரித்து வைக்கலாம். இது நம்முடைய வாழ்வில் எல்லா சுகபாக்கியங்களையும் தருவதற்குரிய அடையாளமாக கருதப்படுகிறது. இவ்வாறு கொலு அமைத்து நம்முடைய வாழ்வில் எல்லா நலங்களையும் பெற வேண்டும் என்று தேவியை வணங்கி வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள்.